எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து மதமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வைணவ நெறியையும் மத்வர் நிலைநாட்டிய துவைத மதத்தையும் போதித்தவர் ஆவார். இவர் விஷ்ணு பக்தரான பிரகலாதனின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் தனது ஆயுள் காலத்தில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் இன்றும் தனது பக்தர்களுக்கு ஆசியும் அருளும் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பின்பற்றுவோர் நம்புகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மந்திராலயம் என்ற இடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் இவர் உயிருடன் ஜீவசமாதி நிலையை அடைந்தார். சங்கு கர்ணன் என்ற தேவன் ஒரு சாபத்தின் காரணமாக பூ உலகில் அரக்கர் வேந்தன் ஹிரண்ய கசிபுவின் மகன் பிரகலாதனாய் பிறந்தார். மகாவிஷ்ணுவின் மேல் இருந்த தீவிர பக்தியினால் பிரகலாதன் அரக்கன் ஹிரண்யகசிபுவை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுத்தார். தனது அடுத்த பிறவியில் பாலிகனாக பிறந்தார். பாலிகர் மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டாலும் ஒரு நல்ல ஹரிபக்தராக விளங்கினார். இவர் போரில் பீமனின் கையில் உயிர் துறந்தார். தன் அடுத்த பிறவியில் வியாசராயராய் பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபட்டார். அப்பிறவியில் தாம் செய்த தொண்டினால் திருப்தி அடையாமல் மீண்டும் குரு ராகவேந்திரராய் அவதரித்தார். வேங்கடநாதர், திரு திம்மண பட்டர் மற்றும் திருமதி கோபிகாம்பாள் என்ற தம்பதிகளுக்கு பெருமாள் வேங்கடாசலபதியின் அருளால் மூன்றாவதாக ஒரு பிள்ளை தமிழ்நாட்டில் சிதம்பரம் அடுத்த புவனகிரியில் பிறந்தது. அவர்கள் அந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் என்று பெயரிட்டனர். வேங்கடநாதர் சிறு வயதிலிருந்தே நல்ல அறிவாற்றலுடன் திகழ்ந்தார். அவரது தந்தையின் மறைவிற்கு பிறகு அவர் தன் அண்ணன் திரு குருராய பட்டரிடம் வளர்ந்தார். அவரது அடிப்படை கல்வியை அவர் மைத்துனர் திரு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியிடம் மதுரையில் பயின்றார். அவர் மதுரையிலிருந்து திரும்பியவுடன் வேங்கடநாதர் சரஸ்வதி என்பவரை மணந்தார். அவரது திருமணத்திற்கு பிறகு அவர் கும்பகோணத்திற்கு குடியேறினார். அங்கே அவர் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் துவைத வேதாந்தத்தையும் இலக்கியத்தையும் பயின்றார். சொற்பொழிவு ஆற்றுவதில் சிறந்தவரான அவர் பல அறிஞர்களுடன் விவாதங்களில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார். அவர் இசையில் நல்ல தேர்ச்சி பெற்றவராகவும் வீணை வாசிப்பதில் சிறந்தவராகவும் திகழ்ந்தார். அவர் குழந்தைகளுக்கு சமஸ்கிருதமும் வேதமும் கற்பித்தார். அதற்கு அவர் தன் மாணவர்களிடம் எந்த தட்சணையும் எதிர்பார்க்காததால் வறுமையில் வாழ்ந்தார். இதனால் அவரும் அவர் குடும்பமும் வாரத்தில் பல நாட்கள் பட்டினியாக இருந்தனர். இவ்வாறு வறுமையில் வாடியும் அவர் கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். வேங்கடநாதருக்கு மனதிற்குள்ளே ஸ்தோத்திரம் சொல்லும் வழக்கம் இருந்தது. ஒரு முறை அவர் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோடு அழைக்கப்பட்டார். அழைத்தவர் வேங்கடநாதரை சரியாக நடத்தவில்லை. அவர் தான் வழங்கும் விருந்திற்கு ஏதேனும் வேலை வாங்க வேண்டும் என்று வேங்கடநாதரை சந்தனம் அரைத்து தரச் சொன்னார். அந்த சந்தனம் மற்ற விருந்தினருக்கு உடம்பில் பூசிக்கொள்ள கொடுக்கப்பட்டது. அவ்வாறு பூசிக்கொண்ட விருந்தினருக்கு உடல் முழுக்க எரிச்சல் ஏற்பட்டது. வியப்படைந்த அழைத்தவர் வேங்கடநாதரை கேட்டபோது அவர் சந்தனம் அரைக்கும் போது அக்னி சூக்தம் என்ற தோத்திரத்தை ஜபித்ததாகவும் அதன் காரணமாகவே அந்த எரிச்சல் ஏற்பட்டதாகவும் கூறினார். இவ்வாறு கூறிய வேங்கடநாதர் வருண மந்திரத்தை ஜபித்து விருந்திற்கு வந்தவர்களின் எரிச்சலை போக்கினார். அதன் பிறகு அழைத்தவர் தன் தவறை உணர்ந்து அவரை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு நல்ல முறையில் கௌரவித்தும் அனுப்பினார். வேங்கடநாதரின் குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் தனக்கடுத்து மத்வ மடத்திற்கு பீடாதிபதியாக ஒரு நல்ல வாரிசை தேடிக்கொண்டிருந்தார். சுதீந்திர தீர்த்த சுவாமிகள் கனவில் தோன்றிய கலியுக கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் மடத்தை வழிநடத்த ராகவேந்திர தீர்த்தர் சரியான நபர் என்று உணர்த்தினார். மறுநாள் தூங்கி எழுந்த பின்னர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கனவில் கூறியதை ராகவேந்திரரிடம் சுதீந்திர தீர்த்தர் கூறி எனக்கு பின் இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வேங்கடநாதர் அவர் மனைவியும் இளைய மகனும் காப்பாற்ற வேண்டி இருந்ததால் அவரால் அப்பொறுப்பை ஏற்க இயலவில்லை. எனவே அவர் குருவின் விருப்பத்தை கேட்டு மிகவும் மனமுடிந்து போனார். எனினும் கடவுளின் இச்சையாலும் கலைவாணியின் அருளாலும் பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டார். அதன்பின் குருவின் சொல்லை ஏற்று பிருந்தாவன் மடத்தின் 55வது தீர்த்தராக பொறுப்பேற்றார். வேங்கடநாதர் தஞ்சாவூரில் 1621ஆம் ஆண்டு பல்குண மாசம் சுக்லபக்ஷம் துவிதியை அன்று துறவரம் ஏற்று சுதீந்திர மடத்தின் பீடாதிபதியாக ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பொறுப்பேற்றார்.
பீடத்தை ஏற்ற பிறகு அவர் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டார். அவர் சென்ற இடமெல்லாம் ஸ்ரீமத் ஆச்சாரியாரின் சித்தாந்தத்தை பரப்புதல், மற்ற எதிர் சித்தாந்தங்களை ஆதரிக்கும் அறிஞர்களை விவாதத்தில் வெல்லுதல், குறிப்புகளை எழுதுதல், மாணவர்களுக்கு சாஸ்திரங்களை போதித்தல் மற்றும் உள்ளூர் அறிஞர்களை ஊக்குவித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தன் பக்தர்களின் குறைகளையும் உடல் ஊனங்களையும் குணமடைய செய்து அருளினார். ஒருமுறை ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த போது மூன்று ஜோதிடர்கள் மடத்துக்கு வந்து தரிசிக்க விரும்பினர். பக்தர்கள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அன்புடன் வரவேற்று ஆசி வழங்கி அனுப்புவது சுவாமிகளின் வழக்கம். மூன்று ஜோதிடர்களும் தரிசனம் முடிந்ததும் அங்கேயே தயங்கியபடி நின்றிருந்தனர். என்ன வேண்டும் என்று சுவாமிகள் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள், எங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை எங்களுடைய பாக்கியமாக நினைப்போம் என்றனர். சற்று யோசித்த சுவாமிகள், உங்களிடம் ஒரு ஜாதகம் தருகிறேன், அந்த ஜாதகத்துக்கு உரியவரின் ஆயுள் காலம் என்ன என்று கணித்து சொல்ல முடியுமா என்றார். பொதுவாக ஜோதிடர்கள் ஆயுளை கணிப்பதில்லை, ஆனால் சுவாமிகளின் உத்தரவு என்பதால் அவர்களால் மறுக்கவும் முடியவில்லை. கொஞ்சம் தயங்கியபடியே, எங்களால் முடிந்தவரை கணித்து சொல்கிறோம் என்று கூறினார்கள். சரி, நான் ஜாதகத்தை தனித்தனியாக மூன்று பேரிடமும் கொடுக்க சொல்கிறேன், கணித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள், அதற்கு பிறகு என்னுடைய முடிவை கூறுகிறேன் என்றார். அதன்படியே மூன்று ஜோதிடர்களிடமும் ஜாதகம் தரப்பட்டது. அவர்களும் தாங்கள் சொல்லியபடி ஜாதகத்தை கணித்து பார்த்தனர். பின்னர் தங்கள் கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தபோது மூவரின் கணிப்பும் வேறு வேறாக இருந்தது. ஜாதகரின் ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் என்றார் ஒருவர். இல்லை, 300 ஆண்டுகள் என்றார் அடுத்தவர். இல்லை இல்லை, 700 ஆண்டுகள் என்பதே சரி என்றார் மூன்றாமவர். சுவாமிகளுடன் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். உங்கள் திறமையில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதல்லவா, உங்கள் கணிப்பை முழு கவனத்துடன் தானே செய்தீர்கள் என்று கேட்டார் ராகவேந்திர சுவாமிகள். ஆம் சுவாமி, அதில் சந்தேகமே இல்லை, அதுவும் தங்களுக்காக மேற்கொண்ட பணியில் நாங்கள் சிரத்தையுடன் ஈடுபட வேண்டியது எங்கள் கடமை அல்லவா என்றனர். எனில் ஏன் அப்படி அவர்களின் கணிப்பில் வித்தியாசம் ஏற்பட்டது? எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை, அனைவரும் திகைத்து நின்றார்கள். ஆனால் சுவாமிகளோ, உங்களை சோதித்து பார்க்கவே இப்படி கேட்டேன், உங்களுடைய தன்னம்பிக்கையை மெச்சுகிறேன், நீங்கள் மூவரும் கணித்த கணிப்பு சரிதான் என்றார். சுவாமி, தங்கள் கட்டளைப்படி எங்கள் கடமையை செய்துவிட்டோம், ஆனால் தங்களிடம் ஒரு விளக்கம் பெற விரும்புகிறோம், தனித்தன்மை வாய்ந்த இந்த ஜாதகத்துக்கு உரியவர் யார் என்று கேட்டனர். ராகவேந்திர மகான் புன்னகைத்தபடி, நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன், அது என்னுடைய ஜாதகம்தான் என்றார். தொடர்ந்து, என்னுடைய ஆயுள் காலத்தை மூன்று பேரும் மூன்று விதமாக கணித்தது சரிதான், எப்படி என்பதை நான் விளக்குகிறேன். ஒருவர் ஆயுள் காலம் 100 வயது என்று கூறியிருக்கிறார். நான் சரீரத்துடன் இருக்கும் காலத்தை தான் அவர் கணித்திருக்கிறார், எனவே அவருடைய கணிப்பு சரி. அடுத்தவர் 300 ஆண்டுகள் என்று கூறியிருக்கிறார். அவர் எனது கிரந்த நூல்கள் பிரகாசம் அடைந்து பரவும் காலத்தை கணித்து இருக்கிறார். மூன்றாமவர் 700 ஆண்டுகள் என்று கூறியிருப்பது, நான் 700 ஆண்டுகள் பிருந்தாவன வாசத்தின் மூலம் என் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதைதான். ஆக மூவருடைய கணிப்பும் சரிதான் என்று கூறி மூவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசிர்வதித்தார். 1671 ஆம் ஆண்டு ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசத்திற்கு முன் தன் பக்தர்களுக்காக மனம் நெகிழ வைக்கும் ஒரு உரையை தந்தார். அவ்வுரையிலிருந்து சில பகுதிகளை காணலாம். சாஸ்திரத்தை பின்பற்றாமல் தங்களை கடவுள் என்று கூறிக்கொண்டு அதிசயங்களை செய்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள். நானும் ஸ்ரீமத் ஆச்சாரியாரும் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறோம். அவையெல்லாம் யோக சித்தியினாலும் கடவுளின் அருளினாலும் எங்களால் செய்ய முடிந்தது. அவற்றில் எந்த ஒரு பொய்யோ பித்தலாட்டமோ இல்லை. அவ்வதிசயங்கள் கடவுளின் மகிமையையும் அவர் அருளால் ஒருவர் எப்பேற்பட்ட சக்திகளை அடைய முடியும் என்று பறைசாற்றவுமே செய்யப்பட்டது. சரியான வாழ்க்கை நடத்தையின்றி சரியான சிந்தனை வராது. நல்ல மற்றும் தகுதிக்குரிய மக்களுக்கு செய்யப்படும் உதவி கடவுளின் பூஜைக்கு நிகராகும். சரியான ஞானத்தை மிஞ்சிய எந்த அதிசயமோ அற்புதங்களோ கிடையாது. சரியான ஞானம் இல்லாமல் செய்யப்படும் அற்புதங்கள் வெறும் சூனிய வித்தையே ஆகும். அவ்வித்தைகளை செய்பவருக்கோ அதை நம்புகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் நேராது. கடவுளின் மேல் நல்ல பக்தி இருத்தல் வேண்டும். இப்பக்தி குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது.
கடவுளின் மேலாண்மையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுதல் பக்தியாகும். குருட்டு நம்பிக்கை உண்மையான பக்தியாகாது, அது வெறும் முட்டாள்தனமே ஆகும். நமக்கு கடவுள் மேல் மட்டுமின்றி மற்ற இதர தேவதைகளிடமும் அவர்களின் தகுதிக்கேற்ப பக்தி இருத்தல் வேண்டும். இவ்வாறு உரையாற்றிய பிறகு ராகவேந்திரர் பிரணவ மந்திரத்தை ஜபித்து கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இறங்கினார். ஒரு தருவாயில் அவர் கையில் இருந்த ஜபமாலை நின்றது. அந்த அறிகுறியை புரிந்து கொண்ட அவர் சீடர்கள் அவரை சுற்றி பிருந்தாவன சுவர் எழுப்பத் தொடங்கினார்கள். இதுதான் நாம் இன்று பிருந்தாவனமாக காணும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள மந்திராலயம். ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ராகவேந்திரர் ஆராதனை விழா கொண்டாடப்படுகிறது. பூர்வ ஆராதனை, மத்திய ஆராதனை, உத்தர ஆராதனை என்ற பெயரில் ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.